రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయీకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్ధాంతదిగ్మాం సుజాలే నిరవధికరుణార్ధం వేదచూడా గురు మే భవతు పరమ భక్తి శ్రీనిధో వెంకటేశే. తత్వముక్తా కళాపత్తుల జడద్రవ్య சரம் அப்படிங்கிற பாகத்துல இருக்கிற விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். ஜீவ சரம் அப்படிங்கிற பாகத்துல இருக்கிற விஷயங்கள் இனிமே வரப்போகுது. ஜடத்ரவியம், ஜீவம், நாயகன் ஆரம்பிச்சு அஞ்சு சரத்துல அஞ்சா விஷயங்களை பிரிச்சு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். ஜடத்ரவிய சரத்துல திரவியங்களை பத்தி, அதாவது ஜடமான திரவியங்கள் அப்படின்னா ஞானம் இல்லாத திரவியங்களை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ ஜீவன்கிறவன் சேத்தனன், அறிவுள்ளவன், அதாவது நாம் ஜீவர்கள், நம்மெல்லாம் ஜீவர்கள். அதுக்கடுத்து ஈஸ்வரன் பரமாத்மா பத்தி வரப்போறோம். இதை அமைச்ச ஒரு கிரமம் வரிசை, அது கூட ஒரு விசேஷ தாற்பயம் உண்டு. முதல்லே பார்த்தோம் என்ன கேட்டால், இந்த மூணு தத்துவத்தையும் தனியாக பிரித்து தெரிஞ்சுக்கணுமா, ஜடமான திரவியம், ஜீவாத்மா, பரமாத்மா. அச்சேதன வஸ்து வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. அச்சேதன வஸ்து எது அப்படின்னா, நம்ம சரீரமே ஒரு அச்சேதன வஸ்து தான், சரீரத்துக்கு ஞானம் கிடையாது. ஆனால் சரீரம் வேற, சரீரத்துள்ள இருக்கிற ஜீவாத்மா வேற. இந்த சரீரத்தையும் ஜீவாத்மாவையும் ரெண்டையுமே நியமனம் பண்ணக்கூடியவன் பரமாத்மா, பகவான் நாராயணன். இப்படி இந்த மூணையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மூணும் வரிசையாக அமைச்சிருக்கார். வேதமே அப்படி மூணையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. போக்தா, போக்யம், பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னு உபாசனத்தை சொல்லும்போது இந்த மூணையும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பிருத்தக ஆத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னு. ஏன்னா இந்த மூணையும் சேர்த்துட்டா அதனால வரக்கூடிய சில குழப்பங்கள் தான் இந்த சம்சாரத்துக்கே காரணமாக இருக்கு. மொத்த அனர்த்தத்துக்குமே காரணமாக இருக்கிறதே பிரம்மஜானம் தான். நியாயசாஸ்திரத்தில் கௌதமர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த சம்சாரத்துக்கே மூல காரணம் எதுன்னா மித்யாஜானங்கிறார். பொய்யான ஜானம், அது தப்பான ஜானம்னு அர்த்தம். தப்பான ஜானம் தான் இதுக்கு காரணம். இந்த தப்பான ஜானம் போச்சுன்னா எல்லாம் சரியாகிடும்ட்டார். தப்பான ஜானம் போகணும்னா என்ன பண்ணணும் கேட்டால் சரியான ஜானம் வரணும், அதுக்காக தான் நியாயசாஸ்திரம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். கௌதமுடைய நியாயசாஸ்திரம் அப்படி இருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஓரளவு சரியாக தான் இருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த சம்சாரத்துக்கு காரணம் எதுன்னா தவறான ஜானம் தான் காரணமாக இருக்கு. என்ன தப்பான ஜானம் அப்படின்னு கேட்டால் அதில் பிரதானமானது ரெண்டு. தவறான ஜானம் நிறையா இருந்தால் கூட சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிற ரெண்டு பிரம்மஜானம், தவறான ஜானம். ஒன்று எதுன்னு கேட்டால் இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிறது ஒன்று. நம்ம சரீரம் அப்படி சரீரத்தை வச்சு நான் அப்படிங்கிறதே சரீரம் தான், ஆத்மாங்கிறதே சரீரம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒன்று. ரெண்டாவது எதுன்னு கேட்டானா, இந்த ஆத்மா சுதந்திரமானது, ஆத்மா பரமாத்மாவுக்கு வசப்பட்டதில்லை, அது தனியாக தானே இருக்கக்கூடியது, தானே இயங்கக்கூடியது அப்படின்னு. இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டும் ரெண்டு தோஷம். இந்த ரெண்டு நினச்சபடினால தான் மொத்த அனர்த்தமும் வருது. ஒன்றாவது சரீரமே ஆத்மா அப்படிங்கிற ஒரு தப்பான ஞானம், அது கிடையாது. சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படிங்கிறது பிரித்து தெரிஞ்சுக்கணுமா. இப்போ நம்ம சரீரம் இருக்குன்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று இருக்கு, அந்த ஆத்மாவை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆத்மா தான் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன். இந்த சரீரம்ங்கிறது அந்த ஆத்மாவுக்கு ஒரு உபகரணம். இந்த ஆத்மாவுக்கு காரியம் செய்யறதுக்காக இந்த சரீரம் இருக்கு. ஆத்மாவுக்கு சுகதுக்கம் அனுபவிக்கணும்னா ஒரு சரீரத்தில் இருந்தால் தான் சுகதுக்கம் அனுபவிக்க முடியும்.
அதனால ஆத்மாவுக்கு சுக்கதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கோ இல்ல ஞானம் முதலானது எல்லாம் நல்ல விகாசமா மலர்றதுக்கோ இது எல்லாத்துக்குமே ஒரு சரீரம் தேவையா இருக்கு. அதனால ஆத்மா தன்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த சரீரத்தை அமைச்சுருக்கே தவிர ஆத்மா வேற சரீரம் வேற இதுவே தான் அது அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆத்மாவுக்காக சரீரமா சரீரத்துக்காக ஆத்மாவா, அதாவது நமக்காக இந்த உடம்பு இருக்கா இல்ல உடம்புக்காக நாம இருக்கோமா அப்படின்னா நமக்காக தான் உடம்பு இருக்கு. அதனால நாம தான் சேஷி, இந்த உடம்பு நமக்கு சேஷம் அப்படின்னு சொல்லணும். சேஷினா சொந்தக்காரன் அர்த்தம், சேஷம் அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம் வச்சுப்போம். அப்போ நம்முடைய சொத்து இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு நமக்கு ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறோம், இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம், இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஆசைப்படுறோம், இப்படி எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் சரீரத்துக்குள்ள இருந்தாதான் முடியுங்கிற அப்படின்னால நமக்கு இந்த சரீரத்தை கூட்டி கொடுத்துருக்காரு. அதுதானே தவிர சரீரத்துக்காக ஆத்மாங்கிறது கிடையாது. நமக்கு தான் அனுபவங்கள்லாம், ஞானம் ஆத்மாவுக்கு தான், சுகதுக்க அனுபவம் ஆத்மாவுக்கு தான், எல்லா ஆத்மாவுக்கு தான். அதுக்கு உபகரணமா, அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த சரீரம், அவ்வளவுதானே. அந்த சரீரத்தை போய் ஆத்மான்னு சொல்லிட்டா என்ன இருக்கு? அதனால இது ரெண்டும் வேற. சரீரம் அனித்யமானது, ஆத்மா நித்தியமானது. சரீரம் பஞ்சபூதமயமானது, ஆத்மா இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்டதே இல்லை. சரீரம் பிரகிருதி சம்பந்தப்பட்டது, ஆத்மாங்கிறது பிரகிருதி சம்பந்தப்பட்டதே இல்லை. சரீரம் ஜடமானது, அதுக்கு ஞானம் கிடையாது. ஆத்மாவோ ஞானம் உண்டு, அது ஞான சுரூபமானது எல்லாமே. இந்த மாதிரி சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா சொல்லிட்டே போகலாம். பாகவதத்தில் 12 வித்தியாசம் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சரீரத்துக்கு பிறப்பு உண்டு, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. சரீரத்துக்கு இறப்பு உண்டு, ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது. சரீரம் மாறின்னு இருக்கும், அதாவது அவன் குண்டாகிறான் இழைக்கிறான் அப்படிலாம் மாறின்னு இருக்கும். ஆத்மாவுக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சரீரம் வந்து வெயிலில் உலரும், மழையில் நனையும், இந்த மாதிரிலாம் உண்டு. ஆத்மாவுக்கு அந்த மாதிரியான தன்மைகள்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கு. சரீரம்ங்கிறது சுயம் பிரகாசம் கிடையாது. சரீரத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஞானம் வேணும். ஆத்மா அப்படி கிடையாது, ஆத்மா சுயம் பிரகாசமாக இருக்கு. இப்படி எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருக்கு. முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டான்னா, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரால இந்த ஆத்மா இருக்கு. அது இல்லாமல் சரீரமே ஆத்மான்னு நிற்பனா அப்போதான் அனர்த்தம் வருது. ஏன்னா சரீரத்துக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு ஆயிடுறது. அப்போ அதில் சண்டை சச்சரவுலாம் வரத்துக்கெல்லாம் காரணமே இந்த சரீரம் தான். ஆனால் யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம இன்னொருத்தரோட சண்டை போடுறோம்னு வச்சுப்போம், ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்கிறதுனா அது சரீரம் காரணமாக தான் இருக்கும். ஆத்மா காரணமாக சண்டை வராது, ரொம்ப வராது. ஏன்னா ஆத்மாவுக்கு சண்டை போடுற சுபாவம்லாம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சரீரம் அந்த சரீரத்தோட சண்டை போடுறதுன்னு வேணா சொல்லாமே தவிர, இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சண்டைங்கிறது ரொம்ப அபூர்வம், வராது. சரீர நிமித்தமாக உதர நிமித்தமாக எத்தனையோ பிரச்சனைகள்லாம் உண்டு, அதனால சண்டை வரும். சுவாமி தேசியன் தேசிய திரைசாரத்தில் சாதிக்கும் போது இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுட்டா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறார். சரீரத்தை ஒருத்தன் பரிகாசம் பண்ணுறான், இவன் கருப்பா இருக்கார் அப்படிங்கிறான், இவன் குண்டா இருக்கார் அப்படிங்கிறான், என்ன போய் கருப்பா இருப்பான்னு சொன்னியா அப்படின்னு சண்டை வரும். என்ன குண்டுன்னு சொன்னியே, நீ என்ன ஒல்லியா, நீயும் குண்டு தானே அப்படின்னு சண்டை வரும். ஒரு குண்டா இருக்கவனை பார்த்து குண்டன்னு சொன்னான்னா அவனுக்கு கோபம்தான் வரும். ஆனால் சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அவன் குண்டுன்னு சொல்ல ஒன்ன சொன்னானா, உன்னுடைய சரீரத்தை சொன்னானா, உன்னுடைய சரீரத்தை சொன்னான் அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தானே சொல்கிறான், என் சரீரத்தானே சொல்கிறான், என்ன சொல்லலையே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சொன்னான்னா ஆத்மாவுக்கு குண்டுங்கிறதோ ஒல்லிங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கருப்புங்கிறதோ சிவப்புங்கிறதோ இல்லை பிராமணன்கிறதோ க்ஷத்ரியங்கிறதோ வைசியங்கிறதோ எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது, சரீரத்துக்கு தானே எல்லாம் இருக்குது. புருஷன்கிறதோ ஸ்திரீங்கிறதோ இது எல்லாமே சரீரத்தை விட்டு வந்த வித்தியாசம் தானே தவிர ஆத்மாவுக்கு ஒரு வித்தியாசமுமே கிடையாது. அதனால் இவன் பண்ணுற பரிவாதங்கள்லாம் சரீரத்தோடு போச்சு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவா. தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போச்சுன்னா நம்ம பிழைச்சவங்க சந்தோஷமாக தானே இருக்கணும், அதுக்கு துக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையே. அந்த மாதிரி அவன் பண்ற பரிவாதங்களோ அவன் பண்ற பரிகாசங்களோ நிந்தைகளோ எல்லாமே சரீரத்தோட போச்சு அப்படின்னா, அப்பா சரீரத்தோட போச்சு, ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் இது.
யார் இருப்பான்னா சரீரமும் ஆத்மாவும் வேற வேறன்னு தெரிஞ்சின்றவன் அப்படி இருப்பான். வேற வேறன்னு தெரிஞ்சுக்காமல் சரீரமே தான் ஆத்மா அப்படின்னா அவனை பார்த்து நீ குண்டா இருக்கேன்னு சொன்னா என்ன ஏண்டா குண்டா இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சண்டைக்கு போவான். என்னையும் கருப்பா இருக்கேன்னு சொன்னா இன்னும் சண்டைக்கு போவான். நான் கருப்பு இல்லை நான் குண்டு இல்லை அப்படிங்கிறவன் சண்டைக்கு போக மாட்டான். அதான விஷயம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா சரீரத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நன்னா தெரியும். அதனால பிரதானமாக என்னன்னு கேட்டால் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். இதுக்காக மாத்திரம் இல்லை, மோட்சத்துக்கே முதல்ல அடிப்படை அதுதான். எல்லா சாஸ்திரங்கள்லையுமே அடிப்படை ஞானம் எதுவும் கேட்டால் சரீரத்தை விட ஆத்மா வேறானது அப்படிங்கிறது தான் அடிப்படை ஞானமே. முதல்ல இதுதான் ஆரம்பம். ஆத்மாவை நான் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரீரத்தை நான்னு சொல்ல முடியாது. இது முதல் விஷயம். இது புரியாத பட்டினால்தான் சம்சாரம் வரும். சம்சாரம் அப்படிங்கிறதுக்கே சம் சரதி, சம் அப்படின்னா ஒன்றாக்கின்னு அர்த்தம், சேர்த்து ஒன்னாக்கி, அதாவது ரெண்டா இருக்கிறத ஒன்னாக்கி சரதி சஞ்சரிச்சுட்டு இருக்கான். ரெண்டா இருக்கிறது எதுனா சரீரமும் ஆத்மாவும் ரெண்டு வேற வேறையா இருக்கு. ஆத்மாவுடைய சுபாவங்களே வேற, சரீரத்தினுடைய சுபாவமே வேற. சரீரத்தினுடைய சுபாவம் எதுவும் ஆத்மாவில் ஒட்டாது. சரீரத்தில் பால்யம் உண்டு, யௌவனம் உண்டு, வார்த்தக்கியம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆத்மாவில் ஒன்றும் கிடையாது, ஒரு விகாரமும் கிடையாது. வயசானவன் அப்படின்னோ, யுவாவா இருக்கிறவன் அப்படின்னோ, பால குழந்தையா இருக்கிறவன் அப்படின்னோ, இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. வயசானவன் அப்படின்னா வயசான சரீரத்தில் இருக்கிறவன் அர்த்தம். இளைஞன் அப்படின்னா இளமையான சரீரத்தில் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது எல்லாமே சரீரத்தை இட்டு வருது. பிராமணன் சத்திரியன் உட்பட, ஜாதி உட்பட சரீரத்தை இட்டு தான் வருது. சரீர சம்பந்தத்தை இட்டு தான் ஆத்மாவுக்கு வருது. அதனால் இதெல்லாம் ஆத்மாவிலேயே இருக்கிறதா நினைக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு இந்த மாதிரியான பேதங்கள்லாம் கிடையாது. அது ஞான ஆகாரம் ஆத்மாங்கிறது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆத்மாவில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிரயாசம். ஞானத்தை வச்சு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இவர் நிறையா படிச்சிருக்கார், அவர் கொஞ்சமாக படிச்சிருக்கார், அதனால் அவருக்கு ஞானம் நிறையா இருக்குது, இவருக்கு ஞானம் குறவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வச்சு தான் வரணும் அது. அதனால் சம்சாரம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, சம்னா ஒன்றாக்கி சரீரத்தை ஆத்மாவையும் ஒன்றாக்கி அவன் நடந்தான்னா அப்போ அவனுக்கு சம்சாரம் வரும், கட்டுப்பட்டுடுறான். மோட்சம் அப்படின்னா இதிலிருந்து விடுபடுறான். ஆக இந்த ஒரு தவறான ஞானம் ஒன்று போகணும். ரெண்டாவது தவறான ஞானம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்மா சுதந்திரமானது. சுதந்திரம்னா சுவாதீனம். ஆத்மா தனக்குத்தானே அதீனமானது அப்படிங்கிறது ரெண்டாவது. இது தப்பு. நம்ம ஆத்மா தனக்குத்தானே எதுவும் செய்ய முடியாது. பரமாத்மாவுடைய சங்கல்பத்தினால்தான், பரமாத்மாவுடைய நியமனத்தினால்தான் எல்லா காரியமும் செய்ய முடியறதுதான் ஆத்மாவுக்கு. அவன் இல்லாமல் ஆத்மாவுனால எந்த காரியமே செய்ய முடியாது. அதனால ஆத்மா சுதந்திரம் இல்லை, இது எம்பெருமானுக்கு சேஷமானது, எம்பெருமானுடைய சொத்தானது. இது தெரிஞ்சுக்காமல் நமக்கு அப்படி தோணும். முதல்ல யாருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு புரியாது. சாஸ்திரங்களில் படித்தப்போ நமக்கு தெரியுது, ஓ ஆத்மாங்கிறது சுதந்திரம் இல்லை, பகவானுக்கு தாசன் இது அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சால் கூட அதை உணர்றது கஷ்டம். அதையும் உணர்ந்துருத்தினா மற்ற பிரச்சனைகளும் தீந்தும். பெருமாளுக்கு தேசம் தாசனானது, பெருமாளுக்கு சேஷமானது அப்படிங்கிறது தெரிஞ்சிருத்தினா அகம்பாவத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஏன்னா நாமளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நினச்சிருந்து நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஐயோ நான் எப்படி பண்ண போறேனோ, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி இப்படிலாம் வரும். நான் நான்கிற ஒன்று ஒன்றிலையும் சேர்ந்து வருதா அகம்பாவம். ஆனால் பகவான் தான் பண்ண வைக்கிறான். அதனால் முதல்லேருந்தே பகவான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவா பார்த்தா நிம்மதியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுறானோ பண்ணி வைக்கிறான், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிம்மதியாக சௌக்கியமாக இருந்துருப்பாள். அதனால் ஆத்மாங்கிறது சுதந்திரம், தனக்கு அதீனமானது அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது தப்பு. இது ஏன் நமக்கு தோன்றது அப்படின்னு கேட்டான்னா, ஈஸ்வரனை பற்றி நமக்கு தெரியாது முதல்ல அப்படிங்கிறபடினாலையும் நமக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. பழக்கம் என்னன்னு கேட்டா, அதாவது இந்த சரீரத்தை குறித்து இந்த ஆத்மா சுவாமியா இருக்கு, எஜமானனா இருக்கு. இந்த ஆத்மா சரீரத்தை என்ன வேணா பண்ணலாம், நிக்க வைக்கலாம், உட்கார வைக்கலாம், படுத்துக்க வைக்கலாம், இவனால எல்லாம் பண்ண முடியுது. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும்.
இப்ப கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சோம்னா இந்த சரீரத்தை வச்சு நம்ம கோயிலுக்கு போறோம், திரும்பி வரணும் அப்படின்னா இந்த சரீரத்தை வச்சுன்னு திரும்பி வந்துடுறோம். கோயிலுக்கு போகணும்னு ஆத்மா நினைக்கும் போது சரீரம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது எப்போது முடியாத திசையில சரீரத்தில் வர முடியாது போகலாம், அது விஷயம் வேற. பொதுவாக நம்ம ஒருத்தர் கோயிலுக்கு கூப்பிடுறோம்னா அவர் வரலாம் வராமல் போகலாம் இப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இந்த சரீரம் அப்படி இல்லை. யோ யதா வர்த்தயத்தேனும் தன் தசைவ அணுவர்த்தது, உட்காருனா உட்காரலாம் நில்லுனா நிற்கலாம், இந்த ஆத்மா இஷ்டப்படப்படி இந்த சரீரத்தை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இதை வச்சு நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஆத்மா சுதந்திரமானது, நான் என்ன வேணா பண்ணுவேன், இஷ்டப்படி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு தோன்றது. நமக்கு தோன்றதுக்கு காரணம் இது. ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால், இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போட்டு முடிச்சு போட்டு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு இதை ரெண்டையும் வழி நடத்துறவன் கிருஷ்ணன் பகவான். அதனால மூணாவது அதுவும் தெரிஞ்சுக்கணும், சரீரம் வேற ஆத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யுக்ய சிந்தன சாரதி கிரமவதி திரியந்த சந்தரிசிதே தத்வானாம் திரிதையே யதாரிச விவித வியாபார சந்தானினி அப்படின்னு தேசியம் ரகசிய திரிசாரத்தில் ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். யுக்ய சிந்தன சாரதி கிரமவதிங்கிறார். ஒரு தேர் தான் தேர் ஓற்றவன், சாரதி தேர் குதிரை மூணு இருக்கு. பகவத்கீதையில அர்ஜுனன் அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினான் கண்ணன் தெரியும், பகவத்கீதா போட்டோ எல்லாரத்துலயும் மாட்டியிருப்பார். இந்த மூணு தத்துவத்துல பெரிய விஷயம் இருக்குங்கிறார் அவர். தேரோட்டி குதிரை தேர், தேருங்கிறதா அச்சேத்தனம், அது தேரு தேர் மாதிரிதான் நம்ம சரீரம், குதிரை மாதிரிதான் இந்த ஜீவாத்மா. அந்த குதிரையை ஓட்டி அழிச்சுன்னு போற சாரச்சி மாதிரி தான் பரமாத்மாவாம். அதனால கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினது மாத்திரமும் இல்லை, உண்மையிலே நமக்கு எல்லாமே தேர் ஓட்டின்னு இருக்கார் கண்ணன் தான். என்ன கேட்டால் நம்மளையெல்லாம் குதிரைகளை ஆக்கி இந்த சரீரம் அப்படிங்கிற தேர்ல இந்த குதிரைகளை பூட்டி இந்த குதிரைகளை ஓட்டின்னு இருக்கார் கண்ணன் தான். அப்போ தேர் அசையிறது அப்படின்னா குதிரை தானே இருக்கிறதா நினைக்கிறது, ஆனால் மொத்தம் பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்கு, சாரதியோட கண்ட்ரோலில் இருக்கு மொத்தமுமே, அவன் தான் நடத்தி வைக்கிறான்னு. சேதுத்வம் திரிஷு கர்த்திருபாவ உபயோகம் சுவாதீன தை கத்ரதத்துங்கிறார். மூணு வித்தியாசத்தை காமிக்கிறார் அவர். இப்போ ஒரு தேர் நன்னா போறதுனா தேர் நன்னா போறதுக்கு காரணம் என்னன்னா, தேர் போறதுங்கிறது ஒன்று இருக்கு, குதிரை போறதுங்கிறது ஒன்று இருக்கு, அவன் சாரசி அழிச்சுன்னு போறாங்கிறது இருக்கு, மூணும் இருக்கு. ஆனால் தேருக்கு தானா போக தெரியாது, தேர் போகணும்னா இழுத்துன்னு போனோம். அதனால தேருக்கு அந்த கர்த்திருவங்கிறது கிடையாது, தானா எந்த காரியமும் செய்யாது. தேர் இப்படி போறது தேர் அது செய்ய வைக்கிறது யாரு அப்படிங்கன்னா, இந்த சாரதியும் இந்த குதிரையும். குதிரை இழுத்தும் போது இது தானா இழுத்தும் போல, ஆனால் தானா இழுத்தும் போல அந்த சாரதி என்ன சொல்றபடி செய்யறது, அவருடைய கட்டளைப்படி நடக்குது. அப்படிதான் இந்த சரீரம், சரீரத்தையும் செய்ய வைக்கிறவன் ஜீவன், இந்த ஜீவனை செய்ய வைக்கும்படி இதை நியமனம் பண்றவன் பரமாத்மா. அதனால இதை தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லுவா சித்தாந்தத்துல. மூணு தத்துவங்களை பிரித்து தெரிஞ்சுக்கணும், சரீரம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படி மூணையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தத்துவத்திரைய சிந்தனாதிகாரம் அப்படின்னு சுவாமி ஜெய்சிங் சாதிச்சிருக்க. அந்த ரீதியில் ரொம்ப முக்கியமானது பிரதானமான விஷயம் சாஸ்திரத்தில், அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டானா, இந்த சரீரத்தை விட ஆத்மா வேற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதிலிருந்து இந்த ஜீவசராப ஆரம்பம், தத்துவமுத்தாக லாபத்தில் ஜீவனை பற்றியான விஷயங்களை எல்லாம் ஜீவசரத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். அதில் முதல் விஷயமே இதுதான், ஜீவனை பற்றி எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் ஜீவனை பற்றி சாஸ்திரியமாக நிறைய விஷயம் இருக்குது. ஜீவன் யார், எப்படி இருப்பான், எல்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டான்னா, இந்த ஜீவனுங்கிறது இந்த சரீரம் இல்லை, சரீரம் வேற ஜீவன் வேற, அந்த விஷயம்தான் முதல்ல ஆரம்பம், இதுதான் அடிப்படை விஷயம். அதனால் இதுல திருநாமம் கூட முதல்ல அதுல ஆரம்பிச்சிருக்கு. 251வது திருநாமம், ஆத்மாங்க மானசாட்ச ஜானாதிபேத சாதக அப்படின்னு இருக்கு. ஆத்மாவானது சரீரம் மனஸ் இந்திரியம் ஞானம் முதலியவற்றை விட ஆத்மா வேறானது அப்படின்னு சாதித்தவர் அர்த்தம். சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறங்கிறது மாத்திரம் இல்லை, மனசை காட்டிலும் வேற, இந்திரியங்களை காட்டிலும் வேற, ஞானத்தை காட்டிலும் வேற, பிராணவாயுவை காட்டிலும் வேற, எல்லாத்த காட்டிலும் ஆத்மா வேற
அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்லோகமா சுவாமி தேசியன் காட்டிண்டே வர, அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பரமதங்கள்லாம் அப்படி இருக்கு. ஒத்தொத்தரும் ஒண்ணு சொல்லியிருக்கா, சரீரம்தான் ஆத்மா அப்படின்னா சில பேர், இந்திரியந்தான் ஆத்மா அப்படின்னா, மனசுதான் ஆத்மா அப்படின்னா, ஞானம்தான் ஆத்மாங்கிறா, பிராணம்தான் ஆத்மாங்கிறா, அப்படி அவ சொல்றதெல்லாம் மொத்தம் தப்பு அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர். சரீரம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்றவன் சார்வாக மதத்துக்காரன், நாஸ்திக மதத்துக்காரன். அவன் இந்த சரீரத்தை காட்டிலும் அதிகமா ஆத்மானு ஒன்று தனியா இருக்குங்கிற ஒத்துக்க மாட்டான். கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சாதான் ஒத்துவாங்க, இல்லாட்டா ஒத்துக்க மாட்டான். அது தப்புங்கிற ஏன்னு கேட்டா, இது ரொம்ப சமப்பட வேண்டாம், ரொம்ப சுலபம். சாஸ்திரம்லாம் படிக்காமே கூட இந்த சரீரத்தை என்னுடைய சரீரம் தானே நாம சொல்றோம், நான் சரீரம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. என்னுடைய சரீரம், என்னுடைய உடம்பு அப்படிங்கிறோம். இது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண், என்னுடைய உடம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட போறா. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போகும்போது அப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கோம். உடம்புல பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் உடம்புல தான் பிரச்சனை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் காலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா உடம்பு வேற, நான்கிறது வேற அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுருக்காள். தாமரால் உட்பட அதாவது பெரிய அளவில் சாஸ்திர ஜானங்கள்லாம் படிக்காத ஆள் கூட இந்த விஷயம் தெரியும். இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய சரீரம், என்னுடைய புஸ்தகம் அப்படிங்கிறோம், என்னுடைய பேனா அப்படிங்கிறோம், என்னுடைய பை அப்படிங்கிறோம், என்னுடைய பழம் அப்படிங்கிறோம். என்ன புஸ்தகம் பேனால நான் சொல்றது இல்லையே, நான் புஸ்தகம்னோ நான் பையனோ நான் பேனான்னு சொல்றது இல்லை. ஏன்னா நான் வேற, புஸ்தகம் வேற. நான் அந்த புஸ்தகத்துக்கு சொந்தக்காரன், இது என்னுடைய புஸ்தகம். நான் அந்த பேனாவுக்கு சொந்தக்காரன், இது என்னுடைய சொத்து பேனாங்கிறது. அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரிதான் சரீரமா, ஏன்னா என்னுடைய சரீரம் தானே சொல்றோம். அப்ப நான் அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன், சரீரம் என்னுடையது, என்னை சேர்ந்தது, என்னுடைய சொத்தா இருக்கக்கூடியது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால எல்லாருமே அப்படிதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்காள். ஆனால் சில பேர் மாத்திரம் சரீரம் ஆத்மாவும் ஒன்றும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்ல ஆரம்பிச்சா அது தப்புன்னு கண்டிக்கிறேன். அவ சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொல்றான் நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்றான் நிச்சயம், நான்கிறது ஆத்மா, குண்டா இருக்கேன்ங்கிறது சரீரம், குண்டுங்கிறது சரீரத்து தான் வரும். இப்போ ரெண்டையும் ஒன்றா தானே சொல்றான், நான் குண்டா இருக்கேன், ஆத்மாவை தானே குண்டா இருக்கிறதா சொல்றான். அப்போ சரீரம் தான் ஆத்மாவா, நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னா கருப்புங்கிறது சரீரத்துக்கு வரும், நான்கிறது ஆத்மா. எனக்கு உடம்பு கருப்பா இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் கருப்பா இருக்கேன் தான் சொல்றான். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் பிராமணனா இருக்கேன் அப்படின்னு தானே சொல்றான். அப்போ இங்கெல்லாம் சரீரத்தையே நான் நான் சொல்கிறானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் சுவாமி தேசியன் பதில் சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, அந்த இந்த சரீரத்திலேயே ஆத்மா எப்பவும் சேர்ந்து ஒட்டிந்து கூடவே இருக்கிறபடினால அதே மாதிரி தெரியும். இது உண்மையில் ரெண்டும் வேறு தான். பழுக்க இரும்ப காய்ச்சினோன்னா அப்போ அந்த இரும்பு, இரும்பில் அக்னி சேர 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 கடைசியில் இரும்பே அக்னியாக மாறிடும். இரும்பே பார்த்துக்கு அக்னியாக இருக்கும். அதுவே தனல் தணல் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இரும்பு வேற, அக்னி வேற. இரும்பு நன்னா சூடாக்கினான்னா இந்த அக்னியானது இரும்புல சேர்றது. ஆனா சேர்ந்து கடைசியில இந்த இரும்பே அக்னியா எப்படி தகத்தக்கதகான்னு மின்றதோ, தணல் மாதிரி மின்றதோ, அது ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி தோன்றது, அது தப்பு. அது ரெண்டும் வேற வேற தானே. என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அப்படி அத்தியந்த சம்யோகம் ரொம்ப சேர்ந்து போச்சுன்னா இரும்பு அக்னியும் ரொம்ப 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 ஒட்டின்னு 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 உறவாடினப்படினால கடைசியில் இரும்பே அக்னியா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த ஆத்மாவானது சரீரத்துக்குள்ளே சேர்ந்து அப்படி ஒட்டி உறவாடுறபடினால இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவு ஆயிடுறலாம். இது இந்த ஆத்மா எங்கேயாவது கொஞ்சம் சரீரத்தை விட்டு வெளியில் போயிட்டு வந்தால் பரவாயில்ல, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்போ இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தனியாக பிரிஞ்சுக்க முடியும். ஆனால் அப்படி இது பிரிஞ்சு போகிறதே கிடையாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கு, இது வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது. அதனால கூடவே ஒட்டின்னு இருக்க அப்படின்னால இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல இவனால். ஆனால் சுவாமி தேசியன் என்ன சொல்றார், சரீரத்தை ஆத்மா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒரு காரணம் இருக்கு, அத்தியந்த சம்யோகம் கூட சேர்ந்து இருக்கிறபடினால அப்படி தோன்றது. உண்மையில் அது பிரமம், அது தப்பான ஞானம், அது கிடையாது. ஏன்னா இந்த சேர்ந்தே இருக்கிறபடினால இது இப்படி தோன்றதே தவிர உண்மையில் அது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார்.
அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்னுடைய கை என்னுடைய காலுங்கிற மாதிரி என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்ற அப்படின்னால அது நல்லா தெரியும். அனுமான ரீதியில பார்க்கணும் அப்படின்னா சரீரம்ங்கிறது என்னன்னு கேட்டால் கை காலு எல்லாம் சேர்ந்ததுதான் சரீரம். இந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் சரீரம். சரீரம் வேற அவயவங்கள் வேற அப்படிங்கிறது கிடையாது. இப்படி நூலெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுவே தான் துணி அப்படின்னு சொல்கிறோமோ இந்த மாதிரி கை காலு மூக்கு காது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கடைசியில் அதுதான் சரீரம் அப்படிங்கிறா. அப்போ அதில் எங்கே ஞானங்கிறது எங்கே இருக்குது? கையில் இருக்கா காலில் இருக்கா மூக்கில் இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னா இல்லை எங்கேயும் ஞானம் கிடையாது. ஞானம் கையில் இருக்கான்னா நமக்கு என்ன கையில் ஞானம் கிடையாது. இல்லை காலில் இருக்கான்னா காலில் ஞானம் கிடையாது. பின்ன எங்கே இருக்கும் உடம்புல இருக்குது அப்படின்னா கையிலையும் காலிலையும் எந்த அவயவத்திலும் இல்லாத ஒரு ஞானம் உடம்புல வராது. அவயவத்தில் இருந்தால் தானே உடம்புல வரும். எப்போவுமே சங்கமாக இருந்தால் சங்கம்னா சேர்க்கை சேர்ந்து இருந்தால் அப்போ அதனுடைய அவயவத்தில் இருக்கிறது தான் இதில் வரும். அது இல்லாமல் தனியாக ஒன்று சேர்க்கையினால் வந்துடுவாது எப்போவுமே வராது. நூலில் என்ன இருக்கோ அதுதான் துணியில் வரும். நூல் நூலில் இல்லாத ஒன்று துணியில் நூல் எந்த கலரில் இருக்கோ அந்த நிறத்துல துணியில் வரும். மண் வச்சு நம்ம பானை பண்ணோம்னா மண்ணில் என்ன என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனை தான் பானையில் வருமே தவிர வேற ஒன்று தனியாக வராது. அதனால் அவயவங்களில் இருக்கிறது தான் அந்த சமுதாயமான வஸ்துவில் வருமே தவிர வேற வராது. சரீரத்தினுடைய அவயவத்தில் எங்கேயுமே ஞானம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ தெரியுதுன்னா அப்போ சரீரத்திலையும் ஞானம் இல்லை. அவயவத்தில் இல்லாத ஒரு ஞானம் சரீரத்தில் வந்துடுறதுன்னு அவள் சொல்கிறா. அதெல்லாம் ஒரு பேத்தல் அப்படிலாம் ஒன்றும் வர முடியாது அப்படிங்கிறதையும் ஸ்தாபித்து ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டிலும் வே அப்படிங்கிறத அடிப்படை ஞானமாக கட்டாய தெரிஞ்சுக்கணுங்கிற. அது மட்டும் இல்லை இப்போ சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா இருக்குது ஞானம் இருக்குன்னு வச்சுப்போம். சரீரமே தான் ஆத்மா அப்படின்னா சரீரத்தில் எந்த அவயவம் ஆத்மான்னு கேட்டால் எல்லாமே ஆத்மா தான் அப்படின்னா அப்போ ஒரு சரீரத்துக்குள்ளே நிறைய ஆத்மா இருக்கா அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு ஒன்று சண்டை வந்துடும். இந்த ஆத்மா வந்து கை ஒரு ஆத்மா கால் ஒரு ஆத்மா இது ரெண்டுக்கும் சண்டை வரணும். ஏன்னா ரெண்டு ஆத்மாவுக்கு சண்டை வராமல் இருக்கு. அதாவது ரெண்டு பேர் அபிப்பிராயம் உள்ளவாளாக இருந்தால் அவளுக்குள்ளே என்றைக்குமே அபிப்பிராய வித்தியாசம் வரத்தான் வரும் யாராக இருந்தாலுமே. இப்போ கை வேற கால் வேறனா வித்தியாசம் அபிப்பிராய வித்தியாசம் வரணுமே. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் வந்ததாக தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ஞானம்ங்கிறது சரீரத்தில் இருக்க முடியாது. ஞானம்ங்கிறது ஆத்மாவில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுட்டு ஆத்மா வேற சரீரம் வேறேன்னு பிரித்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்திரியந்தான் ஆத்மா அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. அதுவும் தப்பு. கண்ணு காது இதெல்லாம் முதலான இந்திரியங்கள்லாம் இருக்குது. மூக்கெல்லாம் இதெல்லாம் ஞானம் வரத்துக்கான உபகரணமாகும். இந்திரியங்கள்னாலே நமக்கு ஞானம் வரும் அப்படிங்கிறத தவிர நான் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற முடியும். நான் கண்ணால் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணால் கண்ணுங்கிறது இந்திரியம் உபகரணம். பார்க்கிறேங்கிறது தான் ஞானம். பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நான் அப்படிங்கிறது தான் ஆத்மா. அதனால் நான் கண்ணால் பார்க்கிறேன்னு சொல்கிற மாதிரி நான் கண்ணு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. கண்ணு நானும் ஒன்று அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு. அதாவது சுவாமி தேசியம் என்ன சொல்கிறேன்னா பாமரன் கூட சாஸ்திரங்கள்லாம் படிக்காதவன் கூட சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் சரீரத்தை என்னுடைய உடம்புன்னு சொல்கிறானே தவிர நான் உடம்புன்னு சொல்கிறதில்ல. அப்போ நான் தான் கண்ணாக இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. நான் கண்ணால் பார்க்குறேன், நான் காதால் காக்கிறேன் கேட்குறேன், நான் மூக்கால் முகர்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அதனால் இந்திரியங்கள் வேற ஆத்மா வேறந்தான் அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். இந்திரியங்கள்லாம் உபகரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் கண்ணால் அப்படிங்கிறான். கண்ணால் காதால் அப்படின்னு அதை கரணமாக்கி அதை வச்சுண்டு அதை உபகரணமாக வச்சுண்டு அதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இவன் விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் பாமராளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம சாஸ்திரமெலாம் படித்தா தான் நல்லா புரியும். இல்லாட்டா புரியாது. இல்லாட்டா நமக்கே புரியாமல் போயிடும். அதான் விஷயம். ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் வந்து கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தான். முதல் நாள் பார்த்தான்னு வச்சுப்போம். கண்ணால் மறுநாள் மறுநாள் வந்து அதே விஷயத்த அவன் தொட்டு பார்க்குறான். இப்போ கண்ணால் பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன், தொட்டு பார்த்தவொடனே தெரிஞ்சுன்னு விட்டான். நேற்று பார்த்தா அதே விஷயம்தான். நேற்று கண்ணால் பார்த்த அதே விஷயத்த இன்றைக்கி நம்ம கையால் தொடரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு விட்டான் இவன். இப்போ சுவாமி தேசியம் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்திரியந்தான் ஆத்மான்னு வச்சுப்போம். அப்போ நேற்று கண்ணால் பார்த்தது ஒரு ஆத்மா, இன்றைக்கி கையால் தொடர்றது வேற ஒரு ஆத்மா. அப்போது அதே விஷயம்தான் இதுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற. நேற்று பார்த்த அதே விஷயம்தான்ங்கிறது இதுக்கு தெரிய முடியாது. நான் கண்ணால் பார்த்தவர் வேற ஒருத்தர். அப்போ வேற ஒருத்தர் பார்த்த விஷயத்த இன்னொருத்தவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அதுதான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நடக்காது. நாமளே பார்த்தா தான் நடக்கும். நானே ஒரு விஷயத்தை நேற்று பார்த்தேன், நானே அந்த விஷயத்தை இன்றைக்கி பார்த்தேன்னா அதே வஸ்து இதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நேற்று அவர் பார்த்தாரு, இன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதனால் நேற்று கண்ணு பார்த்தது இன்றைக்கி கை தொட்டுது தொகிந்திரியம் தொட்டுது அப்படின்னா இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத போயிடும். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால் அதே வஸ்து தான். நேற்று நான் கண்ணால் பார்த்த அதே வஸ்து இன்றைக்கி கையால் தொடுறேன் அப்படின்னு திருஷ்டமேவ இதானின் ஸ்பிருஷாமி. இதான் சம்ஸ்கிருதத்தில் சுருக்கமாக சொல்ல முடியும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னான்னா அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால்
இந்த கண்ணால பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் இந்த கையாலையும் தொடர்றவர். இந்த கண்ணு காய் இதெல்லாம் ஒரு உபகரணமா இருக்கே தவிர பார்க்கிறவரும் தொட்டு தெரிஞ்சுக்கிறவரும் ஒருத்தர் தான், அவர் தான் ஆத்மா அப்படிங்கிறது தெரியுது. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்திரியங்களை காட்டிலும் ஆத்மா வேற தெரியும். அது மாத்திரம் இல்லாம அநேக இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னால அநேக ஆத்மா ஒரே சரீரத்திலேன்னு வர நின்றும் அதெல்லாம் அது இல்லாமல் நமக்கு பிரச்சனை. ஒரு சரீரத்தில் பல ஆத்மா இருந்தால் என்ன பிரச்சனைங்கிற முதலே பார்த்துருக்கோம், சண்டை வந்துடும், கழகம் தான் வந்து சேரும். நல்ல வேலையா ஒரு சரீரத்தில் ஒரு ஆத்மா தான் இருக்கு, பெரும்பாலும் ஒரு சரீரத்தில் ரெண்டு ஆத்மா வச்சுட்டாருன்னு கஷ்டமா இருக்கும், சண்டை வந்துடும். அப்படிலாம் வைக்கல, அதனால அப்படி கிடையாது. மூணாவது மனசு ஆத்மா அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. இந்திரியங்கள் எல்லா இந்திரியும் இல்லை, ஆனால் மனசுங்கிறது ஏன்னா ஆத்மா மனசுங்கிறது ஞானத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு, அதனால அதை வச்சுட்டு மனசு ஆத்மா அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அதுவும் தப்பு, ஏன்னா கண்ணால் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மனசால சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், மனசால யோசிச்சு பார்க்குறேன், மனசால சிந்திக்கிறேன், அந்த மாதிரி மனசால சுக துக்கம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அதுக்கு காரணமாக இருக்கு, உபகரணமாக தான் இருக்கு. அதனால மனசு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். மனசு இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா மனசுன்னு ஒரு இந்திரியம் தான், அதுவும் இந்திரியங்கள் மொத்தம் 11, அதில் 10 இந்திரியம் வெளியில் இருக்கு, மனசுங்கிற இந்திரியம் உள்ளே இருக்கு. அதனால அதுக்கு அந்தரிந்திரியம் இல்லை அந்தகரணம் அப்படின்னு பெயர். அது உள்ளே இருக்கிற மனசு நமக்கு தெரியாது. அது இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் நாம அப்படின்னா ஒரு இந்திரியம் வேலை செய்யாமல் இருக்கிறத கூட மனசு சிந்திக்கிறது, அதை வச்சுன்னு மனசால் நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறோம். அது மாதிரி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது, அது மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. அப்போ அதை வச்சு பார்த்தோம்னா அது ஒரு காரணமாக தானே மனசு இருக்குது, மனசால் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு காரணமாக மனசு இருக்குது அப்படின்னு தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ சுவாமி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், மனசு இருக்குங்கிறது தெரியும் போதே அது ஒரு காரணமாக தான் தெரிகிறதே தவிர அதுதான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி தெரிகிறதில்ல. மனசு இருக்குங்கிறது முதல் முதல்ல எப்போ தெரியுறதோ அப்பயோ அது காரணமாக தான் அது தெரியும். அதனால் மனசுங்கிறது ஆத்மாவோட வேறானது, அது காரணமாக இருக்கக்கூடியது. அடுத்தது ஞானம்தான் ஆத்மா என்று ஒரு மதம் இருக்குது. இது சாங்கிய மதம் முதலானதெல்லாம் கிட்டத்தட்ட இப்படி, அத்வைத மதம் முதலானதெல்லாம் கிட்டத்தட்ட ஞானம்தான் ஆத்மா அப்படிங்கிற வகையை சேர்ந்து நமக்கு வரக்கூடிய, அதாவது இந்திரியங்கள் இருக்குது, சரீரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதனால் நமக்கு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் ஆத்மாவுக்கு வருது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஞானம்தான் ஆத்மா அப்படிங்கிறார். அதுவும் தப்பு. ஏன்னு கேட்டால் நான் கண்ணால் பார்க்கிறேன்னு வச்சுப்போம், அப்போ நான்கிறது வேற பார்க்கிறேன்கிறது வேற, ரெண்டு தனித்தனியாக இருக்குது. பார்க்க அப்போ ஞானம் உடை, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் அறிகிறேன், நான் ஞானம் உடையவன், எனக்கு ஞானம் இருக்குது, இதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியும். நான்கிறது வேற ஞானம் வேற, நான் ஞானம் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை, நான் ஞானம் உடையவன்கிறான், ஞானம் எனக்கு இருக்குது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தெரியுங்கிறது ஞானம், எனக்குங்கிறது ஆத்மா. அப்போ நடுவில் இக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது வந்து ரெண்டுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்கிறது. அதனால் ஆத்மாவில் ஞானம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை நியாயசாஸ்திரக்காரர் ரொம்ப அழகாக சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எப்போ ஞானம் அப்படின்னு இருக்கோ, ஞானம் அப்படின்னு சொன்னாலே போதும் உடனே ரெண்டு கேள்வி நமக்கு வருமா, யாருக்கு ஞானம், எதை பற்றிய ஞானம். இது சிவாஷியத்தில் எடுத்திருக்கார், எம்பெருமானாரும் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. சித்திஹி சேத் கஸ்ய கம் பிரதி இது வக்தவியம் அப்படின்னு எடுத்திருக்கார். சித்தினா ஞானம், ஞானம் அப்படின்னால அப்போ யாருக்கு ஞானம், எதை பற்றி ஞானம், இது சொல்லியாகணும். தெரிஞ்சின்றார் அப்படின்னா யார் தெரிஞ்சின்றார், எதை பற்றி தெரிஞ்சின்றார் அப்படின்னு சொல்லியாகணும். இப்போ யார் தெரிஞ்சின்றார் அப்படிங்கிறது தான் ஆத்மா, எதை பற்றி தெரிஞ்சின்றாருங்கிறது தான் விஷயம், ஞானம். ஆக மூணு இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, விஷயம்னு ஒன்று இருக்குது, ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த மூணையும் போட்டு குழப்பின்றக்கூடாது. ஆத்மா தான் ஞானம் அப்படின்னோ, ஞானம்தான் ஆத்மானோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஞானம் உடையது ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரு ஸ்லோகத்தில் சாதித்தார். அப்புறம் பிராணந்தான் ஆத்மா என்று ஒன்று மதம் இருக்குது. பிராணவாயு இருக்குள்ள மூச்சு, மூச்சு காத்து, இது சாதாரணமாக சில பேர் பாமரர்கள் அப்படி நினைப்பா, மூச்சு போயிடுச்சுன்னா ஜீவன் போயிருக்கு அப்படின்வா, மூச்சு தான் முக்கியம் அப்படின்வா. ஜீவிக்கிறதுக்கு மூச்சு முக்கியமாக இருக்குது, அதனால் மூச்சே தான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு நினைப்பார். ஆனால் அது கிடையாது, ஏன்னா அது அச்சேத்தன், அது வாயு தானே, பிராணவாயுங்கிறது வாயுவான அப்படின்னால அதுக்கு ஞானங்கள்லாம் எதுவுமே வர முடியாது. அதனால என்ன கேட்டாலும் இந்த சரீரத்தில் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் இந்த சரீரம் வேலை செய்யும், இந்த பிராணவாயு இதெல்லாம் சேர்ந்துருக்கணும். அதில் சரீரத்தை நமக்கே நவீன விஞ்ஞான ரீதியில் எப்படி ரத்த ஓட்டம் இது இதெல்லாம் தேவையாக இருக்கோ, இந்த மாதிரி சரீரம் வேலை செய்கிறதுக்கு எல்லாம் தேவையாக இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறது ஆத்மா தான்.
அவர் தான் இதை எல்லாத்தையும் நடத்துறவர் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த திருநாமத்துல முதல் திருநாமத்திலேயே ஜீவசாரத்தை பத்தி சொல்லும் போது முதல் திருநாமத்துல ஆத்மாங்கிறது சரீரம் இந்திரியம் மனசு ஞானம் முதலான வஸ்துக்களை காட்டிலும் ஆத்மா வேறானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த திருநாமத்துல சாதிக்கிறார். சுவாமி தேசியின் தத்துவ உத்தார கலாபத்துல பல ஸ்லோகங்கள்ல எடுத்து சொன்ன விஷயத்த இப்ப சுருக்கமா சொல்லிட்டார். அது நிறைய தர்க்கங்கள்லாம் இருக்கு, சர்வார்த்த சித்தியில இருக்கு, இருந்தா கூட அது சுருக்கமா இப்ப திருநாமத்துல சொல்லியிருக்க விஸ்தாரமா சொல்ல வேண்டாம்ங்கிறதுக்காக. ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டிலும் வேற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல. அடுத்த திருநாமம் ஆத்ம பிரத்யத்வ கர்த்திருவ சொப்பிரகாசத்துவ சாதகா. இப்ப ஆத்மாவை பத்தியான விஷயங்கள், சரீரத்தை காட்டிலும் வேற அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆத்மா ஞானஸ்வரூபமா இருக்கும். ஆத்மா எப்படி இருக்கும்னா கையில எடுத்து காமிக்க முடியாது, இதுதான் ஆத்மா அப்படின்னா எடுத்து காமிக்கலாம் முடியாது. அது அது அதுக்கு வந்து ஒரு ஆகாரம்ங்கிறது கிடையாது. ஆகாரம்னா இந்த அளவுல இருக்கும் அது மேலே சட்டுன்னு சொல்ல முடியாது. அது அது ரொம்ப அத்தியந்த சூக்ஷமா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், அணு அளவு அப்படின்னு சொல்றா. இப்போ இதுல சொல்ல வந்த விஷயம் மூணு, ஒன்னு பிரத்யக்தம், ரெண்டாவது கர்த்திருத்வம், மூணாவது சொப்பிரகாசத்வம் மூணு சொல்லியிருக்கார் ஆத்மாவுக்கு. பிரத்யக்தங்கிறது ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியம். அதான் பிரத்யக்தம்னா என்னன்னு கேட்டா நான் அப்படிங்கறதா பிரத்யக்தம். ஆத்மாவை தான் நான் சொல்ல முடியும், வேற எதுவுமே நான் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரத்யக்தங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சாதிச்சிருக்காருன்னா தன்னை பத்திய ஞானம் தனக்கே வந்தா அது பிரத்யக்தம், பிரத்யக்னு அர்த்தம். இப்போ புஷ்பம் இருக்குன்னு வச்சுப்போம், புஷ்பத்தை பத்தி ஞானம் வருதுன்னு வச்சுப்போம், புஷ்பத்தை பத்தி ஞானம் யாருக்கு வரும்னா புஷ்பத்துக்கு வராது, அது வேற ஒருத்தருக்கு வரும். அதனால புஷ்பம் ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். புஸ்தகத்தை பத்தி ஞானம் யாருக்கு வரும்னா புஸ்தகத்துக்கு வராது, அது இன்னொருத்தருக்கு வரும் இல்லையா. அது மாதிரி எதை எந்த வஸ்துவை பார்த்தாலும் சரி, ஒரு தூண் இருக்குன்னா தூணை பத்தி ஞானம் தூணுக்கு வராது, தூண் இருக்கு அப்படின்னு தூணை பத்தி ஞானம் தூணுக்கு வராது. ஆனா ஆத்மா வரும், ஆத்மா இருக்கு அப்படிங்கிற ஞானம் யாருக்கு வரும்னா அது ஆத்மாவுக்கே வரும். அதனால தன்னை பத்திய ஞானம் தனக்கே வந்தா அதுக்கு பிரத்யேக் அப்படின்னு பெயர். இதுக்கு நேர் எதிர் பதம் தான் பராக்கு அப்படின்னு பெயர். பராக்கு அப்படின்னா இன்னொரு பத்திய ஞானம் இன்னொன்று வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரத்யேக் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் வாக்கியம் இந்த பராக் அப்படிங்கிற வாக்கியம். இதைத்தான் வந்து பாடம் சொல்லிச்ச பெரியவாள்லாம் பராக் பார்க்காத அப்படின்னு வரும். பராக் பார்க்காதானே வேற எதுவும் பார்க்காத இங்க பாரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்கிறத பராக் பார்க்காதானே வேடிக்கை பார்க்காதான்னு அர்த்தம். அது வெளி விஷயம், வெளி விஷயத்தை பராக்கு அப்படின்னும் ஆத்ம விஷயத்தை பிரத்யேக் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால வெளி விஷயத்தை சொல்லச்சு பராக் பார்க்காத அப்படின்னா வெளியில பார்க்காத இதை கவனி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்வா. கோயில்கள்ல ஆழ்வாராச்சாரியாளுக்கு மரியாதை ஆகும்போது பராக் சொல்ற வழக்கம், பராக் சுவாமின் பராக் அப்படின்னு சொல்ற வழக்கம். அங்க பராக்னா பராக் பார்க்காதன்னு அர்த்தம். அதாவது வெளியில எங்கேயும் அதாவது யாரும் பேசாதவங்கோ என்னண்டாருண்டா எப்போ போய் ஜாட மாடையா காமிச்சு வேலை விஷயம்லாம் வாங்காங்கோ, இப்போ அவருக்கு சுவாமி எம்பெருமானா இருக்கு, சுவாமி தேசிகனுக்கு மரியாதை ஆக போறது, அதனால எல்லாரும் உங்க மனசை எல்லாம் இந்த இடத்துல வச்சுன்னு இது செய்வீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வெளி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்க போய் அப்போ போய் நமக்கு வேற எத்தனையோ விஷயங்கள்லாம் பேசிடலாம். இந்த பராக் சுவாமின் பராக் எச்சரிக்கைன்னு சொன்னோன்னே யாரும் பேச மாட்டான், எல்லாரும் பேச அப்படிதான் வழக்கம் கோஷ்டியில. உடனே எல்லாரும் பேச்செல்லாம் நிறுத்திடுவா, பேச்சு மாத்திரம் நிறுத்தினா போறாது, உங்க மனசெல்லாம் கூட வெளி விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் மாத்தி வச்சு அந்த இடத்துல எல்லாத்தையும் ஈடுபடாமல் இங்க பாருங்கோ பராக் விஷயம் வேண்டாம், இப்போ மரியாதை போறது தேசியனுக்கு மரியாதை போறது, அதனால எல்லாரும் இங்க பாருங்கோங்க அப்படின்னால பராக் சொல்ற வழக்கம். இங்க பராக் வேண்டாம்ங்கிற அர்த்தத்துல அங்க பராக் அப்படின்னு ஒண்ணு வந்துருக்கு. இதுக்காக சொல்ல வந்தேன்னா பராக் பிரத்யேக் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆத்மா ஒண்ணு மட்டும்தான் பிரத்யேக், ஆத்மாவை தவிர மற்றது எல்லாமே பராக் தான். ஏன்னா சுப்பிரகாச பலித்துவம், தன்னுடைய தியானம் தனக்கே வருது அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இது ஏன் இது கொஞ்சம் சாஸ்திரியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா இது ஏன் சொல்றாரு அப்படின்னா ஆத்மாவுடைய சுபாவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இதைதான் நாம நான் சொல்லிடுவோம், நான் இந்த பிரத்யேக்குங்கிறது தான் நாம நான் நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிடுவோம். இப்பவுமே சரீரத்தை நான் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்றது தனக்கு தானே தோணக்கூடிய இந்த ஆத்மாவை தான் நான் அப்படின்னு தமிழ்ல அழகா தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்றதுனால இது நல்லா புரியுது. இதுதான் ஆத்மாவை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். இல்ல என்ன ஆனாலும் சரி நான் ஆத்மாவை தான் சொல்ற, வேற எதுவுமே நான் சொல்றது இல்லை. அதனால அதை வச்சுட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். பராகர்த்தத்தை காட்டும் பிரத்யேகர்த்தத்தை பிரிச்சு காமிக்கிற அப்படின்னா ஆத்மா பிரிச்சு காமிக்கிற இந்த பிரத்யேகர்த்தம் நான்கு அப்படின்னால, அதனால இது கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஆத்மாவுக்குள்ளேயே வித்தியாசம். ஒரு ஒரு சந்தேகம் சுவாமி தேசியன் கேட்டுக்கிறார், ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு பரஸ்பரம் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒண்ணு கேட்டுக்கிறார். ஏன்னா இங்க இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கலாம்,
இந்த இவர் சரீரத்துல இருக்கிறத வச்சே கண்டுபிடிக்கலாம், இந்த சரீரத்துல அவர் இருக்காரு, அந்த சரீரத்துல அவர் இருக்காருன்னு. சரீரமே இல்லை அப்படின்னா கூட ஞானம் இருக்கும், இவருடைய ஞானம் வேற அவருடைய ஞானம் வேற, இவருக்கு ஞானம் குறவுபட்டிருக்கும், அவருக்கு ஞானம் அதிகமா இருக்கும், இந்த மாதிரி இவருடைய இச்சை வேற அவருடைய இச்சை வேற அப்படிங்கறதெல்லாம் வச்சுன்னு கூட வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஆனா இதெல்லாம் எதுவுமே சீதி குண்டத்தில் நடக்காது, ஏன்னா எல்லாரும் சர்வஜ்ஞானா இருக்கிற அப்படின்னால எல்லாருக்கும் ஞானம் ஏகரூபமா இருக்கும். அந்த மாதிரி சரீரம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அங்க சரீரம் இருந்தாலும் இருக்கும், சரீரம் இல்லாமையும் போகலாம், அப்படியும் இருக்கலாம். இப்போ சீவை குண்டத்துல ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய பிரகாரம் உண்டு அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். அது முக்கியமானது இந்த பிரத்யக்தம் அப்படிங்கறது அங்க முக்கியமானது. என்ன இருந்தாலும் அந்த ஆத்மா நான் தனதானே தெரிஞ்சுக்கும், இன்னொருத்தர் நான் தெரிஞ்சுக்காது இல்லையோ, எல்லா விஷயத்திலையும் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒன்னாவே இருக்கட்டும். அப்ப நான் இந்த ஆத்மா தனதானே தெரிஞ்சுக்கும், இன்னொருத்தர் அவன் தானே சொல்ல முடியும், நான் அவனோ அவள்னோ அப்படிதானே சொல்ல முடியும், நான்கிறது சொல்ல முடியாது. அதனால அதுவே ஒரு பிரதானமான வித்தியாசம். சீவி குண்டத்துல ஜீவாத்மாவுக்கு வித்தியாசம் காமிக்கிறது கூட பிரத்யேகம் நல்லா உபயோகப்படும். அந்த மாதிரி ரீதியில இது ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயமான அப்படின்னால உபயோகப்படக்கூடிய மாத்திரம் இல்லை, இது யாரும் சொல்லித்தர வேணாங்கிற இந்த பிரத்யேக தொட்ட சுயம் பிரகாசம் நான் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கூட சொல்லித்தர வேணாம், பிறந்த குழந்தைக்கு கூட நான்கிறது நல்லா தெரியும், நான் வேற நீ வேறங்கிறது குழந்தைக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தைக்கு போய் இப்பாரு இது நீ அது அவன் அப்படின்னு பிரித்து காமிக்க வேண்டாம் குழந்தைக்கு, அதுக்கு அது தானா தெரியும். மூணு விஷயம் ஆத்மாவுக்கு நல்லா தெரியுமா, மூணு விஷயம் நம்ம யாருமே யாருக்குமே சொல்லித்தர வேண்டாம். அது என்னன்னு கேட்டான்னா, ஒண்ணுதான் இந்த பிரத்யேகம் குழந்தை கூட நான் அப்படிங்கிறது தெரியும், ரெண்டாவது ஏகத்துவம், ஏகத்துவம் தான் கேட்டா நான் ஒரு ஆள் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியும், நான் பல பேரா தன்னை நினைச்சுக்கிறது இல்லை நான் ஒருத்தன் தான். மூணாவது அனுகூலத்துவம், அனுகூலத்துவம்னா ஆத்மா தனக்கு எப்பவுமே அனுகூலமா தான் இருக்கும், சுகமா தான் இருக்கும், ஆத்மாங்கிறது சுகஸ்வரூபம். அதனாலதான் சரீரத்துல வேணா கூட முன்ன பண்ண வேதனை வந்தாலும் வரும், ஆனா ஆத்மா வந்து எப்பவுமே தனக்கு சுகமா தான் ஆத்மா இருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு துக்கம்ங்கிறது ஆத்மா மூலமா வராது, சரீரத்தை மூலமா தான் வரணும். ஆத்மா எப்பவுமே சுகரூபம், அது ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா. அதுதான் நல்லா சுசுப்தியில தெரிஞ்சுக்கலாம், தூங்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இருக்கார் சீவாஷ்யத்துல. தூங்குற காலத்துல ஆத்மாவுக்கு சரீரத்துல தூங்கினா கூட சரீரத்துல இருந்தா கூட சரீர சிந்தையே இருக்காது, தூங்குற காலத்துல தான் யாருங்கிறது கூட தெரியாது, நான் யாரு, நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் என்ன பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனா, நான் புருஷனா நான் ஸ்திரீயா, நான் இவருடைய பிள்ளையா, நான் எந்த இடத்துல படுத்துட்டு இருக்கேன், நான் எந்த நீளம் கருப்பா குண்டா ஒன்றும் தெரியாது. சரீரத்தை பற்றியான ஜென்மங்கள் மொத்தம் மறந்துடும் தூக்கத்தில், ஆத்மா ஒன்று மட்டும்தான் இருக்கும். அந்த ஆத்மா வந்து ஆத்மா மாத்திரம் தூக்கத்தில் தெரியும். அந்த தூங்கி எழுந்தவனை நீ எப்படி தூங்கினான்னு கேட்டானா, சுகம் அகம் அஸ்வாப்ஸுங்கிறானா, நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு அவன் சொல்கிறானா. அப்போ தான் எம்பெருமானா அருள்செய்கிற அந்த சுகங்கிறது எங்கேருந்து வந்தது அவனுக்குன்னா, அது ஆத்மாவுடைய சுகம் அப்படிங்கிற ஆத்மாவுக்குன்னு ஒரு சுகம் ஒன்று இருக்குது, ஆத்மாவே சுகம்தான். ஆத்மா சுகம்னா அனுகூலமா இருக்குன்னு அர்த்தம், ஆத்மாவே இவனுக்கு அனுகூலமாவே இருக்கு அப்படின்னால அதை தான் அவன் சுகமா தூங்கினேன் அப்படிங்கிறான். அதனால தூக்கத்துல சரீரத்தோடய ஆத்மா சேர்ந்து இருந்தா கூட சரீர தர்மங்களையெல்லாம் விட்டு ஆத்மாவுடைய தன்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது தூக்கத்துல நல்லா தெரியுது, அது வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற. அதனால அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் இந்த சரீரம் வேண்டியது வேண்டாதுன்னா கூட நான் எனக்கு வேண்டாதவன்னு யாரும் சொல்றது கிடையாது, அப்படி தோணவே தோணாது, ஆத்மா அனுகூலமா தான் எல்லாருக்கும், தன்னுடைய ஆத்மா தனக்கு அனுகூலமா தான் எல்லாருக்கும் அப்படிங்குறது. அப்போ ஆத்மாவுக்கு பிரத்யேகம் ஒன்று, கர்த்தத்துவம், கர்த்தத்துவம்னா காரியங்கள்லாம் செய்யறது ஆத்மா தான், ஆத்மா ஞானம் உள்ளது ஆத்மாங்கிற மாதிரி செய்யறது. அது மூணு இருக்கு, கர்த்தத்துவம் ஞாத்திருத்தம் போக்திருத்தம், ஞானமும் ஆத்மாவுக்கு தான் வரும், அந்த ஞானம் வந்தப்பறம் அந்த காரியங்களை செய்யறதும் சரீரத்தை வச்சிருந்து அந்த காரியங்களை செய்யறதும் ஆத்மா தான், அதனுடைய பலனா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதும் ஆத்மா தான், இது மூணுமே ஆத்மாவுக்கு உண்டு அப்படின்னு வியாசர் சூத்திரத்தில் சாதிச்சிருக்கார். இது மதங்கள்லாம் வேற வேறையா இருக்கு, சில மதம் சாங்கிய மதத்திலலாம் வேற வேறையா இருக்கு, ஒன்று ஒன்று ஒரு மாதிரி போயின்னு இருக்கு. ஆனால் அது வேண்டாம், நமக்கு சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னா ஜானாதி, யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் கருவத்தி, அவன் தான் செய்கிறான், அவன் தான் அனுபவிக்கிறான், அவன் தான் பலனை அனுபவிக்கிறான் அப்படி இருந்தால் தான் பொருந்தும். இல்லாட்டா அவர் தெரிஞ்சிருந்தார் அப்புறம் இவரை செஞ்சார் இன்னொருத்தருக்கு பலம் அப்படின்னா அது சேரவும் சேராது. சாஸ்திரங்கள்லாம் இந்த காரியத்தை செய்யணும் கட்டளை, இப்போ நம்மளே ஒருத்தரை கட்டளையிடறோம் வச்சுக்கோ, நீ இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கட்டளையிடறோம் வச்சுக்கோம், அப்போ செய்யின்னு சொல்கிறப்போ அந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாரோ அவரே செய்கிறவராக இருக்கணும், அவரே பலனை அனுபவிக்கிறா இருக்கணும், அப்போ தான் கட்டளையை போட முடியும். இல்லை புரிஞ்சிக்கிறவர் வேற செய்கிறவர் வேற அப்படின்னா அப்போ இவர்கிட்ட செய்யின்னு சொல்லிட்டு காரியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, ஏன்னா செய்கிறவர் இவர் இல்லை, என்கிட்டயும் சொல்லு, நான் செய்கிறவன் இல்லை அவங்ககிட்ட போய் சொல்லு அப்படின்னா அவருக்கு புரியாதே அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியும். இப்போ புரிஞ்சுக்கிறவர் ஒருத்தர் செய்கிறவர் ஒருத்தர்னா யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும்
சொல்லி வேலை வாங்க முடியாது. ஆனால் நிறையா பேர் சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக சாஸ்திரங்கள்லாம் வேறு இருக்குது. சாஸ்திரங்கள்லாம் மொத்தம் நிறையா கட்டளை இருக்குது, நமக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு விதி நிஷேத சாஸ்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. எப்போ விதி நிஷேத சாஸ்திரங்கள் இருக்கோ அதை வச்சுருந்தே தெரிஞ்சுக்கணும். இந்த விதி நிஷேத சாஸ்திரங்களை யார் படித்து தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் அதை செய்கிறான், யார் செய்கிறானோ அவன் தான் பலன் அனுபவிக்கிறான். இது வேறு யாச்சுன்னா இந்த சாஸ்திரம் மொத்தமே வீணாக போயிடும், அது ஒன்றும் காரியகரம் ஆகாத போயிடும் அப்படின்னு இருக்குது. ஒரு பெரிய ஆபத்து வந்துடும்னு இருக்கார், சாஸ்திரமே வீணுங்கிற ஒரு ஆபத்து வந்துடும். அதனால் அதெல்லாம் ஒரு பேத்தல், அந்த மாதிரியெல்லாம் கர்த்தா வேற இதெல்லாம் ஒரு பேத்தல் அப்படின்னு இருக்கும். அடுத்து சுப்பிரகாசம், சுப்பிரகாசம் ஆத்மா தானே பிரகாசிக்கும் அப்படின்னு அர்த்தம். தானே பிரகாசிக்கும்னா அதுக்கு ஒரு ஞானம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வஸ்து இருக்குது, ஒரு பானை இருக்குது அப்படின்னா அந்த பானை இருக்குதுன்னு நமக்கு எப்போ தெரிஞ்சதாகும் அப்படின்னா ஒரு ஞானம் வந்தால் அது பானை பற்றி உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னா தெரியும், நான் பார்த்தேனே அப்படி. அப்போ எனக்கு ஞானம் வந்தது எனக்கு அதை பற்றி தெரியும். அப்போ ஒரு வஸ்து நமக்கு எப்போ தெரிஞ்சதாகும் அப்படிங்கிட்டா அதை பற்றி நமக்கு ஒரு ஞானம் வரும்போது அது தெரிஞ்சதாகும், இல்லாட்டா அது தெரிஞ்சதாகாது. அது உனக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன் தெரியல, நம்ம முன்ன பார்த்ததில்லை அதனால் தெரியாது, எனக்கு ஞானம் வந்ததில்லை அதனால் தெரியாது, அது தெரிஞ்சதாக ஆகாது அப்படிங்க. ஆனால் ஆத்மாவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ஆத்மா இருக்குங்கிறது எல்லாருக்கும் எப்போவுமே தெரியும், அது ஸ்வயம் பிரகாசம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஞானம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. பானையை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பானைன்னு ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்கும் இல்லையோ. ஆனால் ஆத்மாவில் ரெண்டு கிடையாது, ஆத்மா இருக்குதுனாலே ஆத்மா தெரிஞ்சிக்கப்பட்டதாகவே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆத்மா இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அதனால் ஸ்வயம் பிரகாசமாக அது இருக்கு. அதனால் ஆத்மாவுக்கு இந்த மூணு விஷயங்கள், பிரத்யத்வம், கர்த்தத்வம், சுப்பிரகாசத்வம் அப்படின்னு மூணையும் சொல்லிட்டேன். அடுத்த திருநாமம் எத்திர வைபல்ய ஹர்த்தா அப்படின்னு, பிரயத்தனங்கள்லாம் வீணா போகும், வீணாக போயிடும் அப்படின்னு ஒரு சங்கையை கடைந்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த திருநாமத்துக்கு நம்ம செய்கிற முயற்சியெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கையை கலைஞ்சவர். இது வந்து ஒரு கேள்வி கேட்டு சுவாமி தேசிகன் பதில் சொல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. இது அழகாக தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. சுவாமி தேசிகனுக்கு எப்பவுமே ஒரு ஒரு கொள்கை உண்டு, நான் பிசாசானா பிசாச பாஷையா உத்தரம் தெய்வம்னு சாதிக்கிறார் அவரே. யார் எப்படி கேள்வி கேட்கறாலோ அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் இருக்கும். வினயத்தோடு கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் வரும், தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி பதில் வரும். தர்க்கவாதம் பண்ணாலும் பதிலுக்கு வெறும் மல்லு கட்டின்னு தர்க்கவாதத்தை நிறைகிடுவார். அவன் என்ன எந்த மாதிரி கேள்வி வருதோ அதே மாதிரியாக ஒரு பதில் ஒன்று வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு தர்க்கத்தில் ஒரு கேள்வி, எத் பவ்யம் தன்னனசியாத் எதா பவித்திரு ந தத் எத்தனை கோட்டியாபி சாத்தியம் வேதாபி வியர்த்த எத்தனா நரக இது எதி அப்படின்னு ஆரம்பித்து ஸ்லோகம் சாதிக்கிறேன். அடுத்து ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், என்ன கேட்டால் எது எது நடக்குமோ அது கட்டாயம் நடக்கும், எது நடக்காதோ அது என்ன ஆனாலும் நடக்காது, அப்படி இருக்க நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேள்வியினுடைய சாரம். அதாவது சில காரியங்களில் நாம் பிரயத்தனப்பட்டால் கூட நடக்க மாட்டேங்கிறது. ஏன் நடக்கலை அப்படின்னா எது நடக்குமோ அதுதான் நடக்கும், இது நடக்க வேண்டாம் இருக்க போகிறதுக்கு, ஆனால் இது நடக்கலை அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது பகவான் தான் நடத்துகிறவன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கூட ஒரு விஷயம் இருக்குது, என்னதான் ஜீவாத்மா செஞ்சால் கூட அவன் பராதீனமாக தான் செய்கிறான், பரமாத்மாவுக்கு அதீனமாக இருந்தால் செய்கிறான், பரமாத்மா தான் செஞ்சு வைக்கிறான், அவன் இல்லாமல் இவனால் செய்ய முடியாது. இப்போ பரமாத்மா தானே இவனை செஞ்சு வைக்கிறான், அவன் இவன் எதுவுமே செய்ய வேண்டாம், அவன் செஞ்சு வச்சா செஞ்சு வைக்கட்டும், நானாக எதுவும் செய்ய மாட்டேன், அவன் எந்த செய்கிறானோ அதை செஞ்சு வைக்கட்டும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ மனுஷன் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆகிடும். அப்போ இவன் ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எத் பவ்யம் எது நமக்கு வரப்போகிறதோ அது வராமல் இருக்காது, அது கட்டாயம் கட்டாயம் வரத்தானே போடுது. அப்போ அதுக்காக நான் எதுக்கு செய்யணும், இங்கே அவன் கேட்குற அப்போ இப்படி வச்சுப்போம் தேசியன்னு பார்த்து கேட்குறான், எது வரப்போகிறதோ அதை தடுக்க முடியுமா அப்படின்னா, எது வரப்போகிறதோ தடுக்க முடியாது, அப்போ நம்ம எதுக்கு செய்யணும், செய்ய வேண்டாம். எது வர வேண்டாமோ அது வரவே வராது, என்ன ஆனாலும் எது அபிவித்து நம்ம பிரயத்தனம் பண்ணாலுமே அது வராது. அப்போ இதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். வேதாபி ரெண்டு விதமாக பார்த்தாலும் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால் ஆத்மா செஞ்சால் கூட பரமாத்மா தான் செஞ்சு வைக்கிறது அப்படின்லாம் வச்சுன்னு பார்த்தான்னா இவன் எந்த காரியமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அதனால் பரமாத்மான்னு இல்லாட்டா கூட பொதுவாகவே இப்படி ஒன்று இருக்கும் இல்லையோ, அதனால் எந்த காரியமே செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுன்னு வரான். இது ஒரு தர்க்கவாதம் தானே, இது தர்க்கவாதம் இல்லாட்டா இப்படி வரும் கேட்டான்னா சாஸ்திரக்கள் இப்படி சொல்லியிருக்கே இதுக்கு தாற்பயம் என்ன அப்படிங்கிற மாதிரி வரணும். அது சுவாமி தேசம் அவனுக்கு தர்க்கத்தில் பதில் சொல்லும்போது, சரி அப்போ மனுஷன் எதுவுமே செய்ய வேண்டாங்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா அப்போ ஏன் நீ எங்கிட்ட இங்கே வந்தேன்னார். நீ வந்து நீ ஒரு பிரயத்தனம் பண்ணி தான் நீங்கள் வந்து எங்கிட்ட வாதம் பண்ணுற, நீ வாதம் பண்ணாமையே அது ஜெயிக்க முடியோ, நீ வாதம் பண்ணாமே உன்னுடைய காரியம் நடக்கணும், நீ அங்கிருந்து வந்து வாய் திறந்து பேசி எங்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி
இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, இவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் நம்ம உத்தேசிச்சு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். நம்ம பேசுறது ஒரு பலனை உத்தேசிச்சு தானே, நீ பேசவே வேண்டாம். சோக்தி யத்னாதி பாதாத், நீ சொல்லவே வேண்டாம். நீ அதை சொல்றதுக்கு நீ இருக்கு அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தேன் கேட்டா, உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்னு வந்தேன், அதே வந்த வர வேண்டாமே. ஏன்னா அது என்கிட்ட எனக்கு அந்த விஷயம் தெரிவிக்கணும் தானே வர, எனக்கு அந்த விஷயம் தெரியணும்ன்றிருந்தா தானே தெரியும், எனக்கு அந்த விஷயம் தெரிய வேண்டான்றிருந்தா நீ சொன்னாலும் தெரியாது. அப்படி இருக்க நீ தெரிவிக்கணுங்கிறதுக்காக நீ ஏன் வந்த அப்படின்னு வருது. ஆனால் நீயே நீ கேட்குற கேள்விக்கும் நீ செய்கிற செயலுக்குமே முரண்பாடு இருக்கு, அதனால் இப்படிலாம் பணத்தக்கூடாதுன்ட்ட. பின்ன என்னன்னு கேட்டால், அப்படி ஒன்று இருக்கேங்கிறான் அவன், எது வருமோ அது கட்டாயம் வந்தே தீரும், எது வராதோ அது என்ன பண்ணாலும் வராது அப்படின்னா. அது தேசியம் மூணாவது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, எது பிரயத்தனம் பண்ணாதான் வருமோ அது பிரயத்தனம் பண்ணாதான் வரும், எது பிரயத்தனம் பண்ணாலும் வராதோ அது பிரயத்தனம் பண்ணா அதையும் சேர்த்துக்கணும் இல்லையோ, எது பிரயத்தனம் பண்ணாதான் வருமோ அது பிரயத்தனம் பண்ணாதான் வரும், இப்போ பிரயத்தனம் பண்ணாட்டா அது வராது இல்லையோ, அதனால பிரயத்தனம் பண்ணணும் அப்படி இதையும் சேர்த்து வச்சுக்கோ. அதான் தக்க ரீதியில் அப்படி இருக்கு, அப்படி கேட்டால் தக்க ரீதியிலே பதில் இருக்கு. எது பிரயத்தனம் பண்ணாதான் வருமோ அது பிரயத்தனம் பண்ணாதான் வரும், இல்லாட்டா அது வராது, அதனால பிரயத்தனம் பண்ணணும்னு வச்சுக்கோ அப்படின்னு. அதனால் என்ன கேட்டால், என்னதான் பரமாத்மா வந்து நம்மளை வந்து காரியங்களையெல்லாம் செய்ய வைக்கிறார் அப்படின்னா கூட, அது வந்து நம்மளை பிரயத்தனம் பண்ண வச்சு நமக்கு ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறார். அதாவது பரமாத்மா வந்து பிரேரகராக இருக்கார், நம்ம எல்லா காரியம் செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது வாயுதக பிரேரணவத்து ந அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கா. காற்று அடிக்கிறது, அடிக்கும் போது மரம் எல்லாம் அசையிறது, மரம் எல்லாம் அசையறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் வாயு தான், காற்றால் தான் மரம் எல்லாம் அசையிறது. அந்த மாதிரி ஜீவாத்மா காரியம் செய்யறதுக்கு பரமாத்மா தான் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாதாம் இது, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. எப்படி காத்தடிச்சாதான் மரம் அசையுமோ அந்த மாதிரி பரமாத்மா இருந்தால் தான் ஜீவாத்மா அசைய முடியும், இவனால் எந்த காரியமும் செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டானா, இப்போ காற்று அடிக்கிறது அதனால் நம்ம அசையணும் அப்படின்னு மரத்துக்கு தெரியாது, தெரியாமல் இது காற்று அடிக்கிறது அது எதிர்ச்சியாக நடக்கிறது. காற்று அடிக்கிறது மரங்கிறது ரொம்ப மிருதுவாக இருக்குது, அது இந்த காற்றினுடைய வேகத்தை தாங்க முடியல, அதனால் அது போகிற வழியில் இது போக வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா செஞ்சு வைக்கும்போது ஒரு ஞானத்தை கொடுத்து செஞ்சு வைக்கிறார், நம்ம இதை செய்யணும் அப்படின்னு ஒரு புத்தியை கொடுத்து ஒரு சாஸ்திரத்தை சொல்லி இது இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி, இந்த ஜீவாத்மாவை ஒரு அச்சேதனமான ஒரு மரத்தை அசைக்கிற மாதிரியோ இல்லை கல்லை அசைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி அசைக்காமல் இவனுக்கு ஞானம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா வெறும் சரீரை வந்து சரீரத்தை புரட்டி இங்கிருந்து நேராக அங்கே போட்டார் இல்லை அங்கிருந்து இங்கே போட்டார் அப்படிங்கிறது கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நீ இங்கிருந்து அங்கே போகணும் அப்படின்னு ஞானத்தை அவனுக்கு வரும்படி பண்ணி அவன் இந்த சரீரத்தை எடுத்து இங்கிருந்து போகிறான் அப்படி தான் வருது. அதனால் ஞானம் வழியாக தான் இங்கே வந்து பிரவருத்தி நடக்கிறதே தவிர, அசேதனத்துக்கு எப்படி பிரவருத்தியோ அந்த மாதிரி ஆன பிரவருத்தி இங்கே நடத்த வைக்கிறது இல்லை பரமாத்மா. அதனால் இந்த பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனுக்கு பிரவருத்தி வரணும், காரியங்கள்லாம் நடக்கணுங்கிறதுக்காக அதுக்காக இவனுக்கு ஞானத்தை கொடுத்து, இவனுக்கு இச்சையை கொடுத்து, அது ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி அப்புறம் சரீரத்துக்கான சில சக்திகள் அதெல்லாம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து, அதுபோல் சாஸ்திரங்கள்லாம் கொடுத்து இது இது செய்யலாம் இது இது செய்யக்கூடாது அப்படின்னு விதி நிஷேத சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் எழுதி வச்சு, அதுக்கப்புறம் இவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவர் பலன் கொடுக்குற இப்படி இருக்கு. அப்போ இவன் என்ன செய்கிறானோங்கிறது இவன் மாத்திரம் செய்கிறானா பரமாத்மாவை செய்கிறாரான்னு கேட்டால், அதுவும் அவனும் சேர்ந்தாலும் செய்ய முடியும், அது இல்லாட்டா செய்ய முடியாது. பரமாத்மாவும் கூட இருந்து செஞ்சு ஆனால் கடைசியில் பலன் வரைச்சு மாத்திரம் வந்தால கட்டிடுறார் அப்படிதான் இருக்கு. பரமாத்மா ஏன் கூட சேர்ந்து செய்கிறார் அப்படின்னா, அவர் இல்லாட்டா இவனால் செய்ய முடியாது. தேர் இழுக்கிற மாதிரி இது, தேர் இழுக்கச்ச வந்து ஒருத்தீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதிஷ்டானம் ததா கர்த்தா கர்ணஞ்ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் தியாகான். முன்னாடி பகவத்கீதையில் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு காரியம் சரியாக நடக்கிறோன்னா அஞ்சு காரணம் இருக்கு, சரீரம் அணு ஒன்று, ஜீவாத்மா ஒன்று, இந்திரியங்கள் அந்த காரியத்தை செய்யறதுக்கான கை கால் முதலிய இந்திரியங்கள், பிராணவாயு ஒன்று, பரமாத்மா அஞ்சு. இந்த அஞ்சும் இருந்தால் தான் எந்த காரியமும் நடக்கும். இந்த அஞ்சும் சேர்ந்து, இந்த அஞ்சில் பரமாத்மாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது ஜீவாத்மாவானவன் நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னான்னா, நான் மட்டும் செஞ்சேன் அப்படின்னா அது பைத்தியகார்த்தனங்கிறார். அது எப்படின்னு கேட்டால், ஆயிரம் பேராக சேர்ந்து ஒரு தேர் இழுத்து கடைசியில் நான் தான் தேர் இழுத்து நிலையில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாரும் சேர்ந்து தானே தேர் இழுக்க முடியும், அதனால் அந்த மாதிரி தான் வந்து சேரும். அதனால் பரமாத்மா வந்து நமக்கு கூட இருந்து பண்ணுறது இதுக்காகனு கேட்டான்னா, நம்மளால் பண்ண முடியாது, தனியாக இருந்து இந்த ஜீவனால் எந்த பிரவருத்தியுமே செய்ய முடியாது, அதனால் பரமாத்மா கூட இருக்கார்.
ஆனால் செய்யறது ஜீவன் தான் அப்படிங்கிறபடினால அவனுக்கு பலனை கொடுக்கிறார். அவர் பலனை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ நம்ம ஒரு காரியத்தை செய்யறது கர்மாதீனமாக செய்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை செய்யறது பலனை அனுபவிக்கிறதுக்காக செய்கிறோம். பரமாத்மாவுக்கு கர்மாதீனமாகவும் செய்யறது இல்லை, பலனை அனுபவிக்கிறதாகவும் செய்யறது இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் உதாசீனமாகவே பரமாத்மா இருக்கார். அவருக்கு கர்மமும் கிடையாது பலனும் கிடையாது, உதாசீனமாகவே இருக்கார். ஆனால் அவர் இருந்தால் தான் இது செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாதுங்கிறபடினால அவர் கூட இருந்து நமக்கு செஞ்சு வைக்கிறார். அந்த அளவில் மாத்திரம்தான் பரமாத்மா கூட இருக்கு. அவர் இல்லாமல் இந்த காரியமே நம்ம பகவத்கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் சாதிக்கும் போது கண்ணு சிமிட்டுறது கூட பரமாத்மா இல்லாட்டா சிமிட்ட முடியாதுன்றிருக்காரு. அவர் கண்ணு இமை கொட்டுறது கூட அவன் சங்கல்பம் இல்லாட்டா நமக்கு நடக்காது. நம்மள ஜீவாத்மாவுக்கு அந்த சக்தி கூட கொடுக்கல. ஏன்னா அது எது சொன்னாலும் கண்ணு சிமிட்டது நமக்கு தெரியாது, நம்மையும் அறியாமல் தான் கண்ணு சிமிட்டின்னு இருக்கோம். ஆனால் அது கூட ஜீவாத்மா தானாக செய்கிறதா நினைக்காதவங்கிற நம்மளே அறியாமல் அது வாடு கண்ணு சிமிட்டின்னு இருக்குன்னு நினைக்காதவங்க. அதுவும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடியது தான் அது. அதே மாதிரி மூச்சு விடுறது, தூக்கத்தும் போதெல்லாம் மூச்சு காத்தெல்லாம் போகிறது இல்லையோ, அதெல்லாம் எஃப் பிராணேன பிராணித்தையும் உபநிடத்தை எடுத்து சொல்கிறது. அந்த விஷயத்தை தூங்கும்போது மூச்சு விடுறது யாரும் கேட்கறது, அது பரபிரம்மன் தானே. நம்மளா சங்கல்பம் பண்ணி தூங்கி காத்தால 6 மணிக்கு தூங்கி எழுந்த வரைக்கும் விடாமல் மூச்சு விடணும் அப்படின்னு நினச்சினு நம்ம படுத்துக்கிறது இல்லை, அது எழுந்துக்கிறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாது. ஆனால் அப்போ என்னென்ன நடக்கணுமோ அதுதான் சரியாக நடக்கிறது, அது பரமாத்மாவுடைய சங்கல்பத்தில் நடக்குது. அதனால எல்லா காரியமே பரமாத்மா செஞ்சு வைக்கிறேங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் ஜீவாத்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் அல்ப சுவாதந்திரியம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற, அதனால் அதை வச்சுன்னு இவன் செய்கிற காரியத்துக்கு பலனை கொடுக்குறேன். அதனால காரியம் செஞ்சுதான் ஆகணும், செய்யாமல் அவனே செஞ்சு வச்சு அவனே பலனை கொடுத்தோன்னா அப்போ அவனுக்கே தோஷம் வந்துடும். நீயே இவனையே நல்ல காரியம் செய்ய வச்ச, இவனையும் கெட்ட காரியம் செய்ய வச்ச அப்படின்னு அவர் தானே செஞ்சு வைக்கிறார் அப்படின்லாம் சில பேர் பேசுவார். ஆனால் உண்மையில் அது கிடையாது, செய்கிறவன் ஜீவாத்மா தான். அதை பரமாத்மா கூட இருந்தால் தான் இவனால் செய்ய முடியும், இல்லாட்டா செய்ய முடியாது, அவன் காரணமாக இருக்கிறபடினால அப்படின்னு இருக்கு. இந்த விஷயம் பகவத்கீதா பாஷ்யத்தில் விஸ்தாரமாக இருக்கு, பல இடத்துல தேசியன் சங்கல்ப சூரியத்தில் கூட சாதிச்சிருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டால் எத்தனை வைஃபல்ய ஹர்த்தா அப்படின்னா பிரயத்தனங்கள்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னான்னா பிரயத்தனம் வீணாகாது, முயற்சி வீணாகாது. ஜீவாத்மா கர்த்தா தான், அவன் காரியம் செய்யணும், செஞ்சால் அதுக்கு பலன் உண்டுங்கிறத சாதிச்சிருக்கேன். இது 253வது திருநாமம். அடுத்தது 254வது திருநாமம். இதுலேருந்து ஆரம்பித்து வேறு விஷயம் வருது. ஔபாதிக ஜீவேச பேதா சுவாபாவிகேச ஜீவாத்ம பேதா பேத மத அந்தகிருது ஏகதன்யேக ஜீவாத்ம மாத்திரபக்ஷ விதாரணா பிரம்ம பிரதிச்சந்த ஜீவவாத பஞ்சன தட்சிணா சதுர்விதாத்மா நித்யத்வவாத பிராண விநாசக. இன்னும் ஆரம்பித்து அடுத்த ஒரு 4 திருநாமத்தில் பரமத நிராசம், ஜீவாத்மாவை பற்றி பிறர் மதத்தில் என்ன சொல்கிறாலோ அதை கண்டிக்கிறார். ஜீவா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீவாத்மாங்கிறது சரீரத்தை காட்டிலும் வேற அப்படிங்கிறது எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஈஸ்வரனை காட்டிலும் இது வேறங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு நியமனம் பண்ணுறவர் அவர் பகவான் ஆனபடினால சரீரத்தை காட்டிலும் ஜீவாத்மா எப்படி எத்தனை பேதம் உண்டு, அத்தனை பேதம் உண்டு ஜீவாத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த அளவு பேதம் உண்டு, அதனால் வேறன்றத. ஆனால் அத்வைத மதமும் அத்வைத மதம் போல் இருக்கக்கூடிய மற்ற மதங்களில் பரபிரம்மந்தான் ஜீவன், இது ரெண்டும் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மதம் இருக்கு. சரீரம்தான் ஜீவன் அப்படிங்கிறத நாம் எப்படி மூர்த்தன்யமாக இருந்து கண்டிக்கிறோமோ அது மாதிரி அதையும் நாம் கண்டிக்க வேண்டியிருக்கு. அதனால் பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், அத்வைத மதம், இந்த மதங்களை எல்லாம் பற்றி இது கண்டனங்கள்லாம் அடுத்த திருநாமங்கள்லேருந்து வரப்போகுது. அதெல்லாம் நாம் மேலே அதை ஒரு தனி கட்சியாக அதை பின்னாடி இருந்து அடுத்த காலக்ஷேபத்தை அதெல்லாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.